Hello friends, welcome back to my channel Tamilachi Padma Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோடுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். என்னோட பால்கனி மேக்ஓவர் எபிசோட். எனக்கு வந்து இது அப்லோட் பண்ணணும்னு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட், தீபாவளிக்கு முன்னாடி அப்லோட் பண்ணோன்னு டார்கெட் வச்சிருந்தேன், என்னால் முடியல. மேக்ஓவர் ஆகி போச்சு. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பால்கனியில் நான் உட்காந்து இதெல்லாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பயே சொல்லியிருந்தேன் இதை அப்லோட் பண்ணணும்னு. ஸோ என்னோட பால்கனியில் வந்து இங்கே டைல்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சுருக்கோம். ஸோ என்னோட வீடு மேக் ஓவர் ஆகும் போதே இது வந்து பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம், டைல்ஸ் எல்லாம் கீழே ஒட்ட வச்சு பண்ணிட்டோம், மீந்து போன டைல்ஸில். ஆனால் அந்த பால்கனி வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பிளான் பண்ணி போய் பால்கனிக்காக போனதில்லை. என் பையனோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன், பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தேன். இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ரொம்பவே சீப்பில் கிடச்சிது எனக்கு, 100-200 ருபீஸுக்குள்ளே. இன்ஃபேக்ட் சின்ன ஃப்ரேம் எல்லாம் 50 ருபீஸில் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு நான் வாங்கினேன். ஃப்ரேம்ஸ் இல்லாமல் இன்னும் கூட குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ எல்லாமே ரொம்ப லைட் வெயிட். ஸோ வாலில் வந்து ஆணி அடிக்கிற வேலையே இல்லை. ஸோ வாங்க, இதுதான் என்னோடய பால்கனி. இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து என்னோடய இங்கிலீஷ் சேனல் பத்மாஸ் யூனிவர்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கேயும் கொஞ்சம் எனக்கு ஃபைல் கொஞ்சம் இதாகி போச்சு. ஸோ இது அதனால் இப்போ வந்து ரீ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பெயிண்டிங் திங்ஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சுருந்தேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டிவ் வந்து நிறைய பிளான்ட்ஸ் இருந்தது இங்கே, இப்போ வந்து எல்லாம் காஞ்சி போச்சு. ஸோ ஃப்ரெஷ் பிளான்ட்ஸ் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸாக பார்த்து வாங்கினேன். ஸோ இவரும் என் கார்டனரும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணார். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளான்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க, லாங் லாஸ்டிங் மாதிரி. ஸோ மண்ணெல்லாம் மாற்றி ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் வந்து எனியில் ஒரு லைஃப்லெஸ் ஸ்பேஸ்க்கே அது ஒரு லைஃப் கொடுக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது பிளான்ட் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்டோர் பிளான்ட் ஆகட்டும், வெளியில் உங்கள்கிட்ட இண்டிபெண்ட் ஹவுஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிளான்ட்ஸை மட்டும் எப்படியாவது கொஞ்சமாவது வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த பால்கனியில் வந்து நான் வந்து ஒரு மெயின் எனக்கு என்னென்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். கார்பெண்டரை கூப்பிட்டு நான் செய் வைக்க போகிறேன். எதுவுமே எனக்கு வந்து கையால் மெஷர்மெண்ட் எடுத்து டிசைன் கொடுத்து செய் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும். இந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த டேபிள் எல்லாம் எனக்கு ரெடிமேட் கண்டிப்பாக கிடைக்காது, ஆன்லைனும் கிடைக்காது. அதனால் இந்த டேபிள் செய் வச்சு எனக்கு ஆர்டர் கொடுத்து செய் வச்சு இது வீட்டுக்கு வரதுக்கே 1 மந்த் ஆகி போச்சு. ஸோ ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பர் ஒர்க், ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கார்பெண்டர் ஒர்க். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு சென்டர் டேபிளாக கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். லோ லைங்காக இருக்கணும், உட்காந்தா கால் வெளியில் வரக்கூடாது, அதனால் டெப்த் ரொம்ப வச்சுருக்கேன். அப்புறம் வந்து யாருமே பார்த்தா இது செய் வச்ச மாதிரியே ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக இது வெளியிலேருந்து வாங்கியிருக்கேன், ஐ மீன் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொன்று என்னென்னா வாட்டர் ப்ரூஃப். ஸோ இது மேலே வாட்டர் எல்லாம் பட்டால் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வாட்டர் ப்ரூஃபாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி வேலை உங்களுக்கு சொல்லணும்னா 4500. அப்புறம் உள்ளே வந்து பாருங்கள், ஒன்றுமே தெரியல, வெளியில் பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து ப்ராப்பர் கஸ்டமைஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி. ஸோ இது மேலே வந்து இப்போ வந்து நம்ம நிறைய குஷன்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் அகலம் டெப்த்து வந்து நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா உட்காந்தா குஷன்ஸ் பின்னாடி வரும், கால் வந்து வெளியில் வந்துடும் அப்படி கம்மியாக இருந்தால். இப்போ பின்னாடி குஷன்ஸ் வந்துட்டாக்கா நம்ம வந்து உள்ளே வந்து கோசியாக போய் நல்லா உள்ளே பூந்துக்கலாம், அந்த மாதிரி யோசனை பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, இப்போ வந்து இதை நிறைய நான் இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி மேக்கப் போட்டு ஜாஸ்அப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடணும். ஸோ மெயின் மோட்டிவே எனக்கு வந்து இந்த பால்கனி வந்து யூஸ்லெஸ்ஸாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, நம்ம எல்லாமே அப்படி தான் பால்கனியை யூஸ் பண்ணுவோம். அந்த குஷன்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக சீட்டிங் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு இந்த நான் வாங்கியிருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்ட போகிறோம். ரொம்ப லைட் வெயிட், ஸோ ஈஸியாக இது இதில் மாட்டிக்கலாம். ஸோ ஒன்று சொல்லுவாங்க, லிட்டில் இஸ் மோர். ஸோ நான் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல்
லிமிட்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இந்த குஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கல்யாண புதுசில் வாங்கினது, அப்போ வாடகை வீட்டில் இருந்தேன். ஸோ வந்து ஃப்ளோர் குஷன்ஸாக போடலாம் அப்படின்னு கிட்ட ஜஸ்ட் 2 நீல்கமல் சேர்ஸும் ஒரு தீவான் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அந்த தீவான் தான் இருந்தது. ஆனால் நான் யூஸ் பண்ணல, இது கூட செய் வச்சுது டெய்லர்கிட்ட, நான் மெஷர்மெண்ட் கொடுத்து இந்த சைஸ் தான் வேணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கே செய் வச்ச மாதிரி அப்படியே 10 வருஷமாக என்கிட்ட அப்படியே இருந்தது, 10-12 வருஷமாக. ஸோ இது பாருங்கள், இதுதான் குஷன்ஸ். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் இது வந்து பேக்கில் நம்ம பேக் ரெஸ்ட்டுக்காக, இதுவும் அந்த ஃப்ளோர் குஷன் கூட சேர்ந்து தான் வாங்கினது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இவ்வளோ பழசாக இருக்குது, ஆனால் நிறைய நீட் அண்ட் க்ளீனாக நான் வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி போச்சு. இதெல்லாம் கர்ட்டன் அண்ட் ஒரு இது வந்து என்ன சொல்கிறது, வால் ஹேங்கிங்னு சொல்லலாம். இதுவும் ராஜஸ்தான் எக்ஸிபிஷன்லேருந்து வாங்கினது, ஒரு 10-12 இயர்ஸ் ஓல்டு வச்சுக்கோங்க. இது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால வாலில் ஹேங் பண்ணி வச்சுருந்த கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து நான் எப்பயாவது எடுத்து டேபிள் மேலே அப்படி இப்படி போட்டுட்டு இருப்பேன், ஆனால் எதுவுமே நான் த்ரோ பண்ணல, எல்லாமே சேஃபாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். அது கரெக்டாக அழகாக அங்கே அமைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து என்கிட்ட கையில் பார்க்குறீங்களே, அது வந்து ஒரு ஸ்க்ரீன் கர்ட்டன். ஸோ கர்ட்டனை வந்து நான் இதுக்கு கவராக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபேப் இண்டியா கர்ட்டன், சூப்பராக இருக்குது, ரொம்பவே வருஷமாக லாங் லாஸ்டிங்காக ஓடி, கலர் ப்ளீடெல்லாம் இல்லை, மெஷின் வாஷபிள். ஸோ கர்ட்டன்ஸ் வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி சீட்டிங்க்கு தீவான் மேலே கூட கலர் கலராக போட்டு லுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பால்கனி, ரொம்ப நேரோ ஸ்பேஸ். ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம், ஸ்பேஸ் சின்னதோ பெருசோ, நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கோ இல்லை நிறைய சில பேர் ரொம்ப செலவாகும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க, அப்படி கண்டிப்பாக இல்லாத மட்டும் நான் 100% சொல்லுவேன். நம்ம வீட்லேயே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும், தலைகாணியிலேருந்து பெட்ஷீட்ஸ்லேருந்து துப்பட்டாலேருந்து புடவைங்கிலேருந்து, இதெல்லாம் நீங்கள் இது பண்ணாவே உங்கள் பியூட்டிஃபுல் மேஜிக்கல் லுக் க்ரியேட் பண்ணலாம் வீட்டில். இந்த குட்டி பெல் பார்த்தீங்கன்னா, குட்டியில் பெரிய பெல், இது வந்து அதே எக்ஸிபிஷனில் வாங்கினது, 50 ருபீஸ் ஏதோ கொடுத்தேன் நான். ரொம்ப பியூட்டிஃபுல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்ல. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிஜமாகவே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடும், ரொம்ப வீக்னஸ் எனக்கு. ஆனால் மைண்ட்லெஸ்ஸெல்லாம் வாங்க மாட்டேன், வாங்கினோமே அப்படியெல்லாம் வாங்க மாட்டேன், ஒரு பிளானோடு தான் வாங்குவேன். எனக்கு சரி பால்கனி மேக் ஓவருக்காக போகலாம், ஆனால் எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் அமைஞ்சிருச்சு. இது கூட பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் மல்டி கலர்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எஸ் ஹுக்கு போட்டு மாட்டு போகிறேன், அந்த எஸ் ஹுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும், எனக்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகுது. இப்போ வந்து இது வந்து மாட்டி கிரில்லில் மாட்ட போகிறேன். நான் வந்து பசங்களோட லஞ்ச் பேக்கெல்லாம் கூட கிச்சனில் வந்து கிரில் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஜன்னல் அதில் போட்டு நீங்கள் தவா பேன்ஸு ஏதாவது மாட்டலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி மண் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டிசன்ஸ் கிட்ட வந்து நான் ஆனஸ்ட்டாக ரொம்ப எல்லாம் பார்கெயின் பண்ண மாட்டேன், ஏன்னா ஷோரூம்லலாம் நான் வாங்குறதில்ல. அங்கே வாங்கினா நம்ம எதுவுமே அவங்க போட்ட விலைக்கு தான் வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு ஹார்ட்லி அதில் ஏதாவது மார்ஜின் கிடைக்கும். ஸோ ஆனால் எப்போயாவது நமக்கு தெரிஞ்சிடும், ஆளை பார்த்தா அவங்க டபுள் ரேட்டெல்லாம் சொல்லுவாங்க, வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் நியாயமான விலை போட்டு கொடுங்கன்னு சொல்லுவேன். பட் யூஸ்வலாக வந்து எனக்கு ரேட்டு கரெக்டாக தோணுச்சுன்னா நிஜமான பார்கெயின் பண்ண மாட்டேன். ஸோ இது பாருங்கள் குட்டி குட்டி பேர்ட்ஸ், இது வந்து என் பையனோட ப்ராஜெக்ட் ஒர்க்காக பேர்ட்ஸ் வாங்க போனேன் நெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து நிறைய பேர்ட்ஸ் வாங்கிட்டேன். இது வந்து சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ், பிளாஸ்டிக் ரொம்ப லைட் வெயிட், கீழே வந்து இந்த மாதிரி கம்பியும் கொடுத்துருக்கு, நீங்கள் எங்கே வேணால் வீட்டில் மாட்டலாம். அப்புறம் பெரிய சைஸ் வந்து 20 ருபீஸ். அப்போ வந்து நான் நிறைய ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் கொஞ்சம் வாங்கினேன், கொஞ்சம் ஏன்னா பால்கனியில் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு மேலே எல்லாம் கூட கொடி கொடியாக இருக்கணும், க்ரீன் கார்னர் க்ரீன் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். இது வந்து பேரட் ஒரு கேஜில் இது எங்கேயோ பார்த்து நான் டக்குன்னு 50 ருபீஸ் எதுக்கிடும். ஸோ ரியலாக கேஜில் பேர்ட் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது ஒரு ரொம்ப நெகட்டிவ் ஃபீலிங் வரும். பட் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, மண்ணில் பண்ணது க்யூட், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் வந்து 2 ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன், வைன் ஷேப்ட் லீவ்ஸ், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல் லுக்காக இருக்குது. ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும், ரியலாக இருக்கணும், க்ரீனாக இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வீட்டில் வந்து அங்கங்கே நீங்கள் தொங்க விட்டிங்கன்னாவே எனக்கு அது பிடிக்கும், ரொம்பவே நல்ல லுக் கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் வருது. ஸோ இது குட்டி குட்டி ஃப்ளவர் ஒரு ஸ்ட்ரிப் இருந்தது, இது வாங்கணும்னு கேட்ட அந்த கடைக்காரம் வந்து இது வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, இது ஒரு துண்டு மட்டும் தான் இருக்குது, இதெல்லாம் சேல் பண்ண முடியாது, ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டான் தாராள மனசு. ஸோ இது வந்து இப்படி சுற்றி இப்படி போட்டிருக்கேன், இதுலலாம் பெருசாக ஒன்றுமே
க்ரியேட்டிவிட்டி எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு இருக்கிற திங்ஸை வந்து அசம்பிள் பண்ணி இருக்கிற ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி இருக்கிற ரிசோர்ஸஸ் இது வச்சு தொங்க விட்டுருக்குறான் அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே நமக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கணும். நம்ம வந்து இட் ஷுட் மேக் அஸ் ஃபீல் குட், அதுதான் என்னோடய மோட்டிவ். ஸோ யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பேஸை வந்து ஒழுங்காக உருப்படியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, ஸ்டோர் ரூமாக இருக்கிற இந்த ஸ்பேஸை வந்து எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ், கொஞ்சம் தனியாக என்னோடையே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு உட்காந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு இந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுது. அது இல்லாமல் பசங்களையும் இது பாருங்கள், இது வந்து ஒரு நெஸ்ட்டு கூண்டு, இதுவும் எனக்கு எவ்வளோ விலை தெரியல, எல்லாமே வித்தின் 100-200 rupees தான் இருக்கும். இதுலேயே வேறு வேறு சைஸெல்லாம் இருந்தது, இதுலேயே பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நேச்சர் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு சேர்த்துக்கிட்டாக்கா ரொம்பவே அது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஹீலிங் மாதிரி. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பால்கனி வந்து ப்ரைவசி ரொம்ப இருக்குது. ஸோ பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்காது, ஏன்னா இது தான் டெட் எண்ட், இதுக்கு அதுக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் பக்கத்தில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு இருக்கு, அவங்க வந்து அவங்க வீட்டில் அவங்க கார்டனில் வந்து நிறைய ட்ரீஸ், அந்த ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்குரில் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஸ்கை இங்கேருந்து வானம் தெரியும். ஸோ ரொம்பவே இங்கேருந்து உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இப்படி இங்கே மாட்டியாச்சு. அப்புறம் பெபிள்ஸ் எல்லாம் என் பையன் வந்து ரோட் சைட்லேருந்து நிறைய பொறுக்கிட்டு வருவாங்க, எனக்கு தெரியும், நான் ஒரு பெபிள் கூட தூக்கி போட மாட்டேன். ஸோ அதெல்லாம் கூட போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் தீபம், இதெல்லாம் கிஃப்ட்டு வந்தது தான் அங்கே இங்கே. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி முடிஞ்சது எவ்வளோ, அப்புறம் வந்து ஷஃபல் பண்ணிகிட்டே இருக்கலாம், பிடிக்கலன்னா சேர் எடுத்து இந்த திருப்பி போட்டுக்கலாம், அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வீட்டில் ஷஃபல் பண்ணி போட்டுட்டு எவ்ரி டைம் நம்ம வந்து நியூ லுக் கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த குஷன் கவர்ஸ் உள்ளே தூக்கி மே வெளியில் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ புத்தாக்கள் வந்து இந்த புத்தாக்களும் இதே மாதிரி தான் ரோட் சைடில் வாங்கினது, 500 rupees நினைக்கிறேன், வித் 300-500 rupees தான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் டெராகோட்டா மேடு, மழையெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மழை வந்தால் ஷவர் கர்ட்டனும் வச்சுருக்கேன், ஷவர் கர்ட்டன் தூக்கி மாட்டிட்டாக்கா ஒரு சொட்டு ரெயின் ட்ராப் கூட உள்ளே வராது, ஆறாமல் ஜாலியாக உட்காந்து பால்கனியில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பசங்க வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க, ஸோ சும்மா உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்தியில் பேசிட்டு இருக்கேன், அந்த இன்னொரு சேனல் என்னோட பத்மாஸ் யூனிவர்ஸ் சேனல் அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால தான் லிப் சிங்க் உங்களுக்கு வராது, நான் இங்கே இப்போ வேறு தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குட்டி நேரோ
கோசி பால்கனி மேக் ஓவர் ஆகி போச்சு, பால்கனி ரெடி ஆகி போச்சு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த வாட்டி எங்கள் மாமியார் மாமனார் தீபாவளிக்கு வந்திருக்கும் போது இதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் என் மாமியார் தான் இந்த ஸ்பேஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ சாரி நிறைய பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு வரும், ஸோ ப்ளீஸ் சாரி. ஸோ எங்கள் மாமியார் வந்து தலைக்காய் போடுறேன் இல்லை புக்கு படி உட்காந்து படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த பால்கனி பக்கமே யாரும் போக மாட்டாங்க. ஸோ பசங்க கூட உட்காந்துட்டு இங்கே தான் நான் சாப்பிடுவேன், இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. என்கிட்ட ஒரு க்யூட் டேபிள் ஒன்று இருக்குது ஃபோல்டபிள், அதுவும் இங்கே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ அங்கே தான் உட்காந்து படிப்பேன், அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சண்டை போட்டுட்டு உட்காருவாங்க. ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது, சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பால்கனி மேக் ஓவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டிஸ்லைக், ஐ மீன் பிடிக்கலன்னா டிஸ்லைக் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ரிக்வெஸ்ட், எதனால் பிடிக்கல மட்டும் எனக்கு ரீசன் மட்டும் சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான், இந்த மக்கு மாதிரி சின்ன சின்ன பூத்தொட்டி வரும் இல்லைங்களா, கலர் கலராக பூத்தொட்டி மாட்டணும்னு ஆசை. அதில் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் தொங்கணும், செடிங்கெல்லாம் தொங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. மேலேருந்து தொங்க விடணும், கீழேருந்து மாட்டி விடணும்னு. அப்புறம் ரெண்டாவது வந்து மினுக்கிற லைட்டு, இந்த ஃபேரி லைட்ஸ் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் போட்டு விடணும் அங்கங்கே செடி மேலெல்லாம் சுற்றி விடணும், நைட்டுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கிட்ட லைட்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னா எங்கள் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இல்லை என் பால்கனியில், அது கொஞ்சம் பார்த்து மாட்டி விடணும். ஸோ அது ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் வந்து துப்பட்டா மாதிரி இந்த கர்ட்டன்ஸ் வரும் இல்லைங்களா, ஷியர் கர்ட்டன்ஸ் சீ த்ரூ ரொம்பவே லைட்டாக, அது கொஞ்சம் இந்த சீட்டிங் பின்னாடி கொஞ்சம் அப்படியே தொங்க விடணும், கொஞ்சம் அந்த ஜன்னல் பக்கத்துலேயும் கொஞ்சம் மாட்டி விடணும் ரெண்டு மூணு கலரில். ஸோ என்கிட்ட அதுவும் இருக்குது, ஒன்றுமே இல்லை என்கிட்ட பழ துப்பட்டா எடுத்து மாட்டி விட போகிறேன். இப்போ எல்லாம் யூஸ் பண்ணாமல் புடவை இருக்குது இல்லைங்களா, பட்டு புடவை கூட இருக்கட்டும், யூஸ் பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் ஸ்க்ரீனாக மாட்டுறாங்க, அது ட்ரெண்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய் பாய்.